ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சம மாசான விஷயம். என்னென்னா, அர்ச்சனா இன்டர்வியூ கொடுத்ததுலேருந்து அவங்கள வந்துட்டு, அதாவது இன்டர்வியூவில் அதுக்கு முன்னாடியே இந்த பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் வாங்கின உடனே அப்போது இருந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஒரு சில பேருக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல, சரிங்களா? அவங்களுக்கு என்னென்னமோ வந்துட்டு குடிச்சு பார்க்குறாங்க, சாப்பிட்டு பார்க்குறாங்க, இன்னொன்னும் வயிற்றுச்சல் அடங்க மாட்டுது. அதனால் வந்துட்டு அந்த இன்டர்வியூவில் அவங்க ஏதாவது வார்த்தைகள் விடுவாங்களான்னு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் இது பார்க்குறேன், அந்த ஸ்டாட்டிக்ஸில் காமிக்கிறாங்க, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இவ்வளோ தான், இந்தியாவோட மக்கள் தொகை இவ்வளோ தான், ஆனால் இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 17 கோடின்னு சொல்கிறாங்க, 14 கோடி சொல்கிறாங்க, அது எப்படின்னு கொஞ்சமாவது கூறுகட்ட குக்கர்களாக கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஓட்டுனு விதம் அந்த வாரம் முழுக்க ஓட்டு போடலாம், அதே பர்சன் அந்த மிஸ்டு கால் மூலமாகவும் போடலாம். இதை யோசிக்காமல் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு வச்ச கூட மக்கள் தொகை இவ்வளோ தான் இருக்குது, அது எப்படி டபுள் மடங்காக வந்து ஓட்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்வீங்க, ஒன்றுமே புரியலை. அதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டதெல்லாம் பார்த்து நம்ம ஆரியர்ஜுனன் களத்தில் இறங்கி குதிச்சிட்டார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே வந்துட்டு ஆரியர்ஜுனன் உள்ளே நம்ம அர்ச்சனா உள்ளே இருக்கும்போதே அர்ச்சனா அந்த புள்ளிக்கங்க அட்டாக் பண்ணும்போது சூப்பராக வந்து அங்கே வந்து மாசா அர்ச்சனாவோட அந்த கேமை வந்து, அர்ச்சனா நீ கலக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட்டை போட்டார். பயங்கர மாசாக இருந்துச்சு அவரோட சப்போர்ட்டு. ஸோ இப்பயும் வந்துட்டு அவரோட தங்கச்சிக்காக டம்மால் இறங்கியிருக்கார். ஆரியோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே இது தான், அவர்கிட்டருந்து வர விஷயங்கள் எல்லாமே மாசாக இருக்கும். அவர் நடந்துக்கிற விஷயங்கள், அவரோட வாழ்க்கை முறைகள், அவர் பேசுகிற விதங்கள் எல்லாமே, காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்படி எக்ஸசைஸ் பண்ணோம், விவசாயத்தை பாதுகாக்கணும், இப்படி தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த மாதிரி யாருமே இந்த சீசன் பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் யாருமே நடந்ததில்லை. அதனால தான் இப்போ வரைக்கும் ஆரி பேசுனா அவ்வளோ மாசம் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்துட்டு என்னென்னா, அந்த மாதிரி கரிச்சு கொட்டங்களை வந்து ஒருத்தங்க வலிச்சு செஞ்சுருக்காரு. என்னென்னா அவர் சொல்லியிருக்காங்க, 1% எஃபர்ட் கூட ஆரியர்ஜுனன் மாதிரி போடலை, இதில் இவங்களுக்கு அவரை விட ஓட்டு அதிகமாக அவர் தான், எஃபர்ட்ஸை விடு, ஒரு வீட்டு வேலை செய்ய சொன்னால் கூட அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுக்கு உடனே நம்ம ஆரியர்ஜுனன் வந்துட்டு சூப்பராக மாசாக ரிப்ளை பண்ணியிருக்காரு. என்னென்னா, மக்களே, ப்ளீஸ் லீவ் ஹர் அலோன், இட்ஸ் ஹர் டைம் டு செலிப்ரேட் அண்ட் என்ஜாய் ஹர் விக்டரி, லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் ஹர் ஃபார் ஏ சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி. அர்ச்சனான்னு போட்டு லவ் ஆர்டின் சிம்பிளெல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஹேட்டிங் ஸ்ப்ரெட் லவ் அப்படின்ற மாதிரி போட்டு கை கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு ஹார்டெல்லாம் போட்டுருக்காரு. என்னென்னா, இவருக்கு எப்பவுமே இப்போ மட்டும் கிடையாது, சீசன் 4 இவரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அர்ச்சனா ரம்யா பாண்டியன் அங்கே ஒரு கேம் வந்து கேங் வந்துச்சு, அன்பு கேங், அந்த கேங்கை வந்து பிறந்து கட்டினாப்பில் அப்பயும் இன்னர் வந்து ஆரியா அவர்கள் நிறைய அந்த மாதிரி பேசியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்காது. கேம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்கள வந்து கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது. அதை வந்துட்டு சம மாதம் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காரு, அர்ச்சனை தோல் கொடுத்துருக்காரு, சம மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரியர்ஜுனன் ரொம்ப பிடிக்குமா, அர்ச்சனாவை ரொம்ப பிடிக்குமா, யாரை உங்களுக்கு இந்த சீசன்ஸ் ஒட்டுமொத்த சீசன்ஸில் ரொம்ப பிடிக்கும்? என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரியர்ஜுனன், ரெண்டாவது அப்படியே 1 by 1 போகும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.